எங்க போயிட்டு இருக்கோம்னா நாங்க வந்து மால் போயிட்டு இருக்கோம். மால் போயிட்டு அங்க நான் என்னென்னலாம் பண்றேன்னு உங்ககிட்ட நான் காட்ட போறேன். இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்னோட என் டே இன் பிளாக் தான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் என்னென்னலாம் பண்ண போறேன், என்னென்னலாம் செய்ய போறேன்றது உங்களுக்கு நான் வந்து காட்ட போறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸில் போயிட்டு கொஞ்சம் வந்து டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பில் கவுண்டரில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறாங்க, அவங்களும் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மாலை விட்டுட்டு. பக்கத்தில் ஒரு சூப்பரான ஹோட்டல் இருந்துச்சுன்னா நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். ஏதாவது ஹோட்டல் இருந்தால் பார்த்து சாப்பிட்டு போகிறேன். காக்கா வேறு எச்ச போய் வச்சுருக்கு கண்ணாடியில். ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். என்ன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி தான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க ரெண்டு பேருமே வந்து தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு நாங்க வந்து உள்ள என்டர் ஆயிட்டோம். அப்புறமா பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பிரியாணி வரத்துக்கு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு லிப்ஸ்டிக் போட்டாச்சு அவ்வளோதான், கட கட கடன்னு நம்ம கிளம்பியாச்சு.
கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் தோசை செஞ்சிட்டு இருக்கேன். அவங்க வந்து காலையில வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா தோசை எடுத்துக்குவாங்க, அதனால தோசை சுட்டுட்டு இருக்கேன் அவங்களுக்கு. எனக்கு வந்தோடனே வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து புதினாவை வந்து நான் கிள்ளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி போட்டுட்டு இருக்காங்க. நல்லா ஹெல்ப்பிங்லாம் சூப்பரா பண்ணுவாங்க என்னோட. இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வச்ச உருளி பூவு. இது வந்து இப்போ வாடிச்சு. இது வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நான் கண்டிப்பாக வந்து மாற்றிடுவேன். இப்போ மாற்ற போகிறேன். இதை எப்பயுமே இதில் வந்து நான் பூ கண்டிப்பாக நிரப்பிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எப்பயுமே இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் என்னோட உருளியில் வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி பூ நிரப்பிடுவேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எப்பயுமே பூ ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து சாமிலாம் கும்பிடுவேங்கிறதுக்காக நான் பூ எப்பயுமே வந்து ரெகுலராக வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான். என்கிட்ட வந்து ரோஸ் இருந்தால் ரோஸ் ஃபுல்லாக அடுக்கி வைப்பேன். இப்போ வந்து என்கிட்ட ரோஸ் இல்லை, ஜஸ்ட்டு வந்து சாமந்தி தான் இருக்குது. அதை உதுர்த்து போட்டு ஒரு சின்ன ரோஸ் வந்து நடுவில் வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செல்லக்குட்டி பிள்ளையார் அவருக்குமே வந்து இந்த உருளியையே மாற்றணும். இதுவும் வந்து 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இதை ஊற்றிட்டு அதுவும் இது வந்து கால் படாத இடத்துல தான் வந்து நம்ம வந்து இந்த உருளியோட பூவெல்லாம் ஊற்றணும், தண்ணியை ஊற்றணும். அவ்வளோதான், நான் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையார் செட்டப். போக போக அப்புறமா நான் அப்கிரேட் பண்ணிடுவேன். மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். சாம்பார் கொதிஞ்சிட்ருக்கு, அந்த சைடில் வந்து பொரியல் நீங்கள் வச்சிட்ருக்கேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்ச சாம்பார். அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிளி போட சாம்பார் கேட்பாங்க. ஸோ நான் அதை இது மாதிரி பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிக்கிறேன். அந்த சின்ன துண்டு எதுக்குன்னா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. மீந்து போன எண்ணெயை வந்து நான் தோசைக்காக இந்த எண்ணெயை வந்து அப்படி யூஸ் பண்ணிக்குவேன். பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்பளம், அப்புறம் ரசம், இது வந்து சாம்பார் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து கிளி போட்ட சாம்பார் அண்ட் சுட சுட சாப்பாடு ரெடி. தயிர் மிக்கி மதியத்தோட ஆஃப்டர்நூன் லஞ்சு தான். கொஞ்சம் மீந்து போன செடி எல்லாமே வந்து வேற வேற பாட்டுக்கு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நாங்க வந்து செடி எல்லாமே வந்து மாத்தி வச்சிட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங்கா தியேட்டருக்கு போயிட்டோம் நாங்க பொன்னியின் செல்வன். This is the accident date. But we've heard Nora for days.